அண்ணே இந்த அண்ணாமலை தாங்க ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நான் சொன்னேன், அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, சரி நம்ம அவரை பற்றி எதாவது சொல்லணுமா அப்படின்னு. ஏங்க அவர் படித்த ஆள் மாதிரியாங்க பேசுகிறாரு, நம்ம ரொம்ப படு கேவலமாக பேசுகிறாப்புல அப்படி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். சரி அவர் அவர் வந்து எப்பவுமே அப்படி தான். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்புறம் அண்ணாமலையெல்லாம் வந்து இப்போ வந்து அவர் கரெக்டாக நிற்கக்கூடிய இடம் எங்கன்னா நம்ம கீழ்ப்பாக்கத்தில் தான் நின்றுக்கணும். பாவம் அங்கே கேட்டுக்கிட்டு பார்த்துருப்பாரு போலிருக்கு. இங்கே இல்லைப்பா, அங்கே இல்லை, அதுக்கு வேறு ஒரு ஆளை வச்சுருக்கோம் நாங்கள். முதல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறமா உடனே ரெண்டாவது தேர்தலில் நீ வந்து நிற்ப பார்த்தியா, அப்போ வேணா உனக்கு நம்ம கீழ்ப்பாக்க ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி மேலிடத்துல பேசியிருக்காங்களாம். இந்த விஷயம் நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு பா. ஏன்னா அவர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி வந்து பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு அண்ணாமலை வந்து சின்ன வயசுலேயே வந்து இப்போ படிப்பு சரியாக ஏறலையா, சின்ன வயசில் படிப்பு ஏறலை அப்படின்னோடனே ஒரு அம்மாவும் அப்பாவும் உட்காந்து பேசி, நமக்கு பிறந்த இப்படி ஒரு குழந்தை அறகுறையாக இருக்கு, இதை என்ன பண்ணலாம், ஒன்று ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கலாமா, இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது கடையில் வேலைக்கு சேர்த்து விட்றலாமா. அவன் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்க மனைவி சொன்னாங்களாம், இவனை இப்படியே விடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, வாங்க ஒரு மனநல மருத்துவர் ஒருத்தர் இருக்கார் அவரை போய் பார்த்து அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்போமே அப்படின்னு சொல்லி இவர் அண்ணாமலையை கூட்டிகிட்டு போயிருக்கேன். போன உடனே என்ன பிரச்சனைன்னு டாக்டர் கேட்டார். உடனே அம்மா அப்பா சொன்னாங்க, ஐயா தம்பி பிறந்த நேரம் சரியில்லையே என்னன்னு தெரில, நாங்கள் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்கிறான், ஆமாம் காலையில் ஒன்று சொல்கிறான், 11 மணிக்கு ஒன்று சொல்கிறான், அதனால் ஏன் இப்படி சொல்கிறாங்கிறது எங்களுக்கு புரியல அப்படின்னோடனே, இவனை எந்த தொழில் இருந்தாலும் பெற்றுக்கிட்ட பற்றியா, அதனால் இவனை எந்த தொழிலில் சேர்த்து இறக்கி விட்டா நல்லாயிருக்குன்றது தான் உங்கள்கிட்ட கேட்குறக்காக வந்தேன். சரி அப்போ ஒன்று பண்ணுவோம், இவருக்கு எதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக ஒரு 3 பொருளை வைப்போம். இந்த 3 பொருளில் ஆடா, ஆடெல்லாம் கிடையாது, சரி ஆடு வைக்கணுமா, சரி விடுங்க. டாக்டர் சொன்னார், அம்மா அங்கே இப்போ அண்ணனுக்கு கதையில் கேரக்டர் மாற்றிருக்கேன், சரி இப்போ ஒன்றுங்க தப்பு இல்லை, ஒரு ஆடு ஒரு குட்டி ஆடை கொண்டு கட்டி போடு, இந்த பக்கம் ஒரு 2 மாடை கொண்டு கட்டி போடு, ஆமாம் இந்த பக்கம் வேறு என்ன கட்டலாம், கோழி கட்டுமா, ஆ இந்த பக்கம் 2 ஆடு, இந்த பக்கம் 2 ஆடு, 2 மாடு, இதில் 2 கோழியை கட்டி போடு. பையனை வந்து, தம்பி நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் உங்களை இறக்கி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புத்திசாலித்தனமாக அந்த மனோதத்துவம் சொல்லிட்டார். யாருங்க உங்கள் பையன், இல்லை வெளியே உட்காந்துருக்காப்புல, ஏ இங்கே இப்போ எல்லாம் ரெடியா, ஆடு ரெடி, கோழி ரெடி, மாடு ரெடி, எல்லாம் ரெடி, அப்போ வந்தார் எதை கை காட்டுறாரோ அதை அந்த தொழிலுக்கு இறங்க இறக்கி விட்டுருவோம் அப்படின்னோடனே, அழைத்து வாருங்கள் அண்ணாமலை அப்படின்னே அப்படியே மனோகர படத்தில் இழுத்துட்டு வர மாதிரி தர இழுத்து வந்திருக்காங்க. இழுத்துட்டு வந்தோடனே அம்மா அப்பா இங்கே நிற்கிறாங்க, டாக்டர் இங்கே இருக்காரு, அண்ணாமலை இங்கே நிற்காரு, ஆடு இங்கே நிற்குது, மாடு அங்கே நிற்குது, கோழி இங்கே நிற்குது. அப்போ நம்ம மேலே ஆரம்பித்தார், தம்பி இங்கே இருக்கிறதுல எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் உங்களை இறக்கி விட்டுருவோம் அப்படின்னோடனே அண்ணாமலை அப்படியே ஆட்டை பார்த்தார், மாட்டை பார்த்தார், கோழியை பார்த்தார், தப்புன்னு என்ன பண்ணா கூட்டு கொண்டு நிறுத்தின்னு நர்ஸை பார்த்தார். ஏன் டக்குன்னு போய் ஏதாவது ஒன்று தூக்கு அப்படின்னா நேரம் ஓடி போய் நர்ஸை தூக்கிட்டாப்ல. உடனே அந்த மனநல சம்மந்தப்பட்ட டாக்டர் சொன்னார், உங்கள் பையனுக்கு ஆட்டு இது சரிபட்டு வராது, இதுவும் சரிபட்டு வராது, பேசாமல் பிஜேபி கட்சியில் சேர்த்து விட்டுருங்கன்னு சொல்லி அப்படி சேர்ந்தவர் தான் நம்ம அண்ணாமலை அவர்கள். அவரை பற்றி இதுக்கு பிறகு ஏதாவது சொல்லணுமாண்ணே, மேற்கொண்டு ஏதாவது சொல்லணுமா, இன்னொன்று சொல்லுவோமா, சரி விடுங்க. ஒரு வழியாக அண்ணாமலை இந்த மாதிரி ஏற்பாட்டில் அந்த கட்சியில் போய் சேர்ந்தார். சேர்ந்த பிறகு அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அவர் ஆல்ரெடி சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர், தெரியுமா தெரியாதா உங்களுக்குலாம் தெரியுமில, ரஜினிகாந்த் சார் கட்சி ஆரம்பித்தா அதில் ஒரு பதவி வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்றது தான் அவர் அங்கே கர்நாடகாவில் இருக்கும்போதே அவருக்கு ஒரு ஆசை, அதனால் நடிப்பு மேலே அவருக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அப்படி இருக்கும்போது ஒரு வழியாக அப்படியே வந்தார், அந்த வேலையை விட்டார், இங்கே வந்தார் எல்லாம் பயங்கரமான ஏற்பாடெலாம் நடந்துச்சு, ஒரு இடத்துக்கு வந்துட்டார். தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அவர், ஆமாம் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா, பாலிய ஜல்ஜா கட்சியா, அது என்ன கட்சி பிஜேபி தானே, 15 நாளைக்கு பயங்கர ஜொல்லு பார்ட்டியா, இது வேற மாதிரிலாம் இருக்கு. ஏங்க இது நான் சொல்லலைங்க, பத்திரிகையில் எதுவும் போட்டு விட்றாங்க, அண்ணன் சொன்னதை அப்படி வாங்கி சொன்னேன் அவ்வளோதான். பிள்ளை கவனத்தில்
காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். எல்லாம் டீ காப்பில சாப்பிட்டீங்களா? அருமை அருமை அருமை. அண்ணன் நீங்க டீ சாப்பிடல நினைக்கிறேன் இல்லையா? நீங்க டக்குன்னு டீ சாப்பிட்டு வந்துருங்க அண்ணன். அவரு நோம்புல இருக்க முடியும். ஆமாண்ணே, அப்படி நீங்கள் இப்போ சாப்பிட முடியாது. எப்படி ஒரு 6:30 ஆயிரும் இல்லையா? நல்ல விஷயம். இந்த அற்புதமான தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம எதற்காக இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எதுக்காக நீங்கள் நிற்கிறோம்? ஓட்டு கேட்குறதுக்கு இல்லையா? அங்கே ஒரு ரெண்டு வேகமாக ஓட்டு போடுறதுக்கு நிற்கிறேன் அப்படின்றாங்க. ஆமாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணணும். ஒரு வாரம் 10 நாள் இருக்குது. இந்த தேர்தலை பற்றி இப்போ கேட்கும்போது மக்கள் மனதில் வந்து ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சந்தோஷம். அந்த என்ன சந்தோஷம் அப்படின்னா, 10 வருஷமாக நம்மளை போட்டு படாப்படுத்தின ஒரு நாசகார ஒரு ஆட்சியை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக காத்திருக்கோம் அப்படின்றது தான் இந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடு. அப்படி தானே? அவன் கைத்தட்டின அந்த 10 பேருக்கு நன்றி. நான் அவன்கிட்ட இருந்தால் ரொம்ப உன்னிப்பை என்ன கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ணாச்சு என்ன பாயிண்ட் சொல்கிறாரு, அதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவங்களும் இதே மாதிரி நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். எப்போவுமே சிரிக்கணும். தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் நல்லா சிரிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டேன், அங்கே மேலே வந்து நம்ம ஆட்சிகள் வரப்போகுது. ஆமாம், ஜெயிக்க போகிறது நம்ம. இந்த அக்கா நல்லா அழகாக பேசுகிறாங்க, நான் அடுத்த மேடைக்கில் அவங்கள கூட்டு போங்க. ஜெயிக்க போகிறது நாங்கள் ஐயா. வேற அந்த சந்தோஷம் நமக்குல எப்போ இருக்குது அப்படின்னா, தேர்தல் தேதி அறிவித்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஜெயிக்க போகிறது நாங்கள் தாங்க. இவ்வளவு சந்தோஷம், இவ்வளோ உற்சாகத்தெல்லாம் போகிற நிறைய இடங்களில் பார்க்க முடியல. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நான் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் நைலாம் நம்ம அண்ணன் தம்பி தான், எல்லாம் வேறு வேறு கட்சியில் இருக்கவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது ஒரு 2 பேர் அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாங்க. என்னவா? இல்லை, ஏதோ தேர்தலுக்கு ஓட்டு கேட்டுட்டு நிற்கிறாங்க அப்படின்னு. ஆஹா அப்படின்னு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்க்கின்ற அளவுக்கு தான். அதுலேயும் புதுசாக பாவம் ஒருத்தர் ஏதோ ஒரு மைக் சின்னமா, அது மைக்கு நம்ம ஒன்று ஒரு சின்னம், அந்த மைக்கு மட்டும்தான் இருக்குது, ஆள் யாரையுமே காணும், வேட்பாளரை கூட காணும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தங்க தளபதி திரு MK Stalin அவர்களுடைய அன்பிற்கு இணங்க எங்களுடைய இளைய சூரியன், இளைய சூரியனை ஏன் தெரியுமில்ல, வருங்கால சூரியன் அப்படி அப்படி ஒரு பேர் வச்சுருமா, இளைய சூரியன் வைப்போமா? இல்லை தங்க தளபதி வந்து தளபதிக்கு வச்சுட்டோம். ஏதோ ஒரு நல்ல பேரை சொல்லுங்களேன், நான் ஆரம்பிச்சு விட்டுறேன். என்னம்மா சின்ன தளபதியா? சின்னவர் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கா, நம்ம சின்ன தளபதியை வச்சுருவோமே. நான் தாய்மார்லாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால் நம்ம சின்னவர் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சின்ன தளபதி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பேரை வந்து இன்னைக்கு நான் அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக அறிவிக்கிறேன். சரி, அவர் ஒரு ஒரு பக்கமாக பம்பரமாக சுழந்து போயிட்டுருக்காரு தமிழ்நாடு முழுக்க. பாவம், இந்த மனுஷன் இந்த வெயிலில் எப்படி தான் கிடந்து இவ்வளவு சிரமப்பட்டு பேசுகிறார் அப்படின்னு தெரில. ஒரு நாளைக்கு ரெண்டு ஊரை கவர் பண்ணி பேசுகிறார். பாவம், பேசி பேசி தொண்டையெல்லாம் அடைச்சிட்டு இருந்தாலும் அந்த மோடி அவர்களை துரத்து முறைக்கும் தொண்டை அடைச்சாலும் பரவாயில்ல, தொண்டையே அருந்து விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த மோடியவர்களை அழித்து விட்டு தான் நான் சென்னைக்கே திரும்புவேன்னு சொல்லி நல்ல சந்து சந்தா சுற்றிட்டுருக்காப்ல. கண்டிப்பாக அவர் மட்டுமல்ல, நம்முடைய தங்க தளபதி அவர்களும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் மேற்கொண்டு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை வெகு விமர்சையாக கொண்டாடி வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்ம பகுதியில் தான் நான் இன்றைக்கி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். இதுதான் என்னுடைய முதல் பிரச்சாரத்தினுடைய முதல் மேடை. ஆமாம், நான் இப்போ எங்கே கேட்டேன், நம்ம கூட இங்கே கூடவே வந்த எங்கள் தம்பி பருதி எங்கே சுருதி
சுருதி பரிதி. ஓ தம்பி அங்கே இருக்காப்லையோ. ஆமாம், அண்ணே நம்ம பகுதியிலிருந்து நீங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் பிடிக்கலானே. ஆமாம், அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஏரியாக்காரங்கள்லாம் வந்து அப்படி அப்படி நம்ம ஜனங்கள்லாம் பார்க்கும்போதே பாருங்களேன், ஒரு ஒரு மலர்ச்சி தெரிகிறது இல்லை. என்ன இந்த முகம் மலர்ச்சி மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த பூவோட மலர்ச்சி மட்டும் இருக்கவே கூடாது. அதுக்காக தான் நம்ம இப்போவே நாங்கள் ரெடியாக இருக்கோம்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தங்க தளபதி அவர்களுடைய அன்பை பெற்ற வேட்பாளராக நம்முடைய அன்பு சகோதரர் அருமை வேட்பாளர் திரு நம்ம வேட்பாளர் பேரை எல்லாரும் ஒரு அடி சத்தமாக சொல்லுங்கள். ஆ பாருங்கள் சத்தம் அப்படி விண்ணை தொடருது. மரியாதைக்குரிய திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு உங்கள் ஒட்டுமொத்த வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே தாருங்கள் என்பதற்காக இந்த இடத்துல நாம் நின்றுகிட்டு இருக்கோம். உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு போன முறை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தோம். இந்த 5 ஆண்டுகளாக அவர் எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் நோட்டீஸாகவே அடித்து எல்லாம் அவங்க மக்கள் கையில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், கிட்டத்தட்ட நம்ம வேட்பாளரை பற்றி தனியாக சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணே நமக்கு இந்த இடத்துல இந்த வேலை நடக்கணும், ரொம்ப நாளாக இருக்குண்ணே அப்படியா, கொஞ்சம் இருங்க. மேலே இருக்கிறது யார், மேலே இருக்கிறது யார் அப்படின்னா நமக்கு நேர் ஆப்போசிட்டான ஆள், மேலே மோடி தான் இருக்கார். ரைட், இப்போ நம்ம அவர்கிட்ட போய் பேசியாச்சுன்னா அவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய தேவைகளை ஆமாம் நம்ம தலைவர்கிட்ட பேசி, இப்போ நம்ம ஆளுங்கட்சி வந்து நம்ம தானே, நம்ம தலைவர்கிட்ட பேசி இந்த பகுதிக்கு இந்த என்ன பிரச்சனைகள் இதையெல்லாம் செய்து கொடுங்கள் என்று உடனடியாக கேட்டு பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர் அருமை சகோதரர் திரு தயாநிதி மாறன் அவர்கள். இவரை எதிர்த்து வந்து இப்போ அன்றைக்கி 1-2 பேர் போட்டி போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாம், இப்போ நம்ம இந்த தேர்தல் வாயிலாக நம்ம யாரையுமே வந்து திட்டுறதுக்கெல்லாம் நம்ம இந்த இடத்துல வரவே இல்லை, அப்படிதானே? ஆமாம், அவர் இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர், அவர் அங்கே போனார் இங்கே போனார், இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. என்ன அப்படின்னா நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட்கள்லாம் யார் பாவம், அவர்களுக்கு பின்னால் வாக்கு கேட்டு எத்தனை பேர் போய்கிட்டு இருக்காங்க, அவங்க வாக்கு கேட்டு போகிற இடங்களில் என்ன நடக்குது, இதெல்லாம் நம்மளாம் கண்காணிச்சிக்கிட்டு வந்து பார்க்குறதுனால அங்கே எங்கேயுமே செல்ஃப் எடுக்கலை. ஆனால் இது வந்து நம்ம பகுதி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. இந்த கோட்டையை அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஓட்டையெல்லாம் போடவே முடியாது. ஆமாம், என்னென்ன பேர் வந்து என்னென்ன 1000 காரணங்களை சொன்னாலும் இந்த கோட்டையை ஓட்டை போடுவதற்கு ஒரு எறும்புக்கு கூட நாங்கள் அனுமதி கொடுத்து வைக்கலை. ஆமாம், இது எங்கள் கோட்டை, இங்கே இருப்பது எங்கள் மக்கள், நாங்கள் இங்கே இருப்பது எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கோட்டையை நாங்கள் பாதுகாத்து தயாநிதி மாறன் அவர்களை 500,000 வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறச் செய்வோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களும் இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களும் மன மகிழ்வோடு கைகளை தட்டி வாழ்த்தும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் அவரை பற்றி நம்ம இப்போ கண்டிப்பாக 2 விஷயம் சொல்லணுமே, அவர் சொல்லிவிடல அரே இந்த அண்ணன் தான் சொன்னாப்புல, அண்ணன் இந்த அவர் அண்ணாமலை தாங்க ரொம்ப பேசிகிட்ருக்காரு. அப்போ நான் சொன்னேன் அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, சரி நம்ம அவரை பற்றி எதாவது சொல்லணுமா அப்படின்னு. ஏங்க அவர் படித்த ஆள் மாதிரியாக பேசுகிறாரு, என்ன ரொம்ப படு கேவலமாக பேசுகிறாப்புல அப்படி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். சரி, அவர் வந்து எப்பவுமே அப்படி தான். நான் என்ன சொல்கிறேன்னா அப்புறம் அண்ணாமலையெல்லாம் வந்து இப்போ வந்து அவர் கரெக்டாக நிற்கக்கூடிய இடம் எங்கன்னா நம்ம கீழ்ப்பாக்கத்தில் தான் நின்றுக்கணும். பாவம் அங்கே கேட்டுக்கிட்டு பார்த்துருப்பேன் போலிருக்கு. இங்கே இல்லைப்பா, அங்கே இல்லை, அதுக்கு வேறு ஒரு ஆளை வச்சுருக்கோம் நாங்கள். முதல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறமா உடனே 2வது தேர்தலில் நீ வந்து நிற்ப பார்த்தியா, அப்போ என்ன உனக்கு நம்ம கீழ்ப்பாக்க ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி மேலிடத்துல பேசியிருக்காங்களாம். இந்த விஷயம் நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு பா. ஏன்னா அவர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி வந்து பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு அண்ணாமலை வந்து சின்ன வயசுலேயே வந்து இப்போ படிப்பு சரியாக ஏறலையா, சின்ன வயசில் படிப்பு சேரலை அப்படின்னோடனே ஒரு அம்மாவும் அப்பாவும் உட்காந்து பேசி நமக்கு பிறந்த இப்படி ஒரு குழந்தை அறகுறையாக இருக்கு, இதை என்ன பண்ணலாம்,
ஒன்று, ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கலாமா, இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டுலாமா. அவன் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்க மனைவி சொன்னாங்களாம், இவனை இப்படியே விட்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, வாங்க ஒரு மனநல மருத்துவர் ஒருத்தர் இருக்கார் அவரை போய் பார்த்து அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்போமே அப்படின்னு சொல்லி இவர் அண்ணாமலையை கூட்டிகிட்டு போயிருக்கேன். போன உடனே என்ன பிரச்சனைன்னு டாக்டர் கேட்டார். உடனே அம்மா அப்பா சொன்னாங்க, ஐயா தம்பி பிறந்த நேரம் சரியில்லையே என்னன்னு தெரில, நாங்கள் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்கிறான், ஆமாம் காலையில் ஒன்று சொல்கிறான், 11 மணிக்கு ஒன்று சொல்கிறான், அதனால் ஏன் இப்படி சொல்கிறாங்கிறது எங்களுக்கு புரியல அப்படின்னு ஒன்று. இவனை எந்த தொழில் இருந்தாலும் பெற்றுக்கிட்டேன் பார்த்தீங்களா, அதனால் இவனை எந்த தொழிலில் சேர்த்து இறக்கி விட்டா நல்லாயிருக்குன்றது தான் உங்கள்கிட்ட கேட்குறதுக்காக வந்தேன். சரி அப்போ ஒன்று பண்ணுவோம், இவருக்கு எதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக ஒரு 3 பொருளை வைப்போம். இந்த 3 பொருளில் ஆடா, ஆடெல்லாம் கிடையாது, சரி ஆடு வைக்கணுமா, சரி விடுங்க. டாக்டர் சொன்னார், அம்மா அங்கே இப்போ அண்ணனுக்கு கதையில் கேரக்டர் மாற்றிருக்கேன், சரி இப்போ ஒன்றுங்க தப்பு இல்லை, ஒரு ஆடு ஒரு குட்டி ஆடை கொண்டு கட்டி போடு, இந்த பக்கம் ஒரு 2 மாடை கொண்டு கட்டி போடு, ஆமாம் இந்த பக்கம் வேறு என்ன கட்டலாம், கோழி கட்டுமா, ஆ இந்த பக்கம் 2 ஆடு, இந்த பக்கம் 2 ஆடு, 2 மாடு, இதில் 2 கோழியை கட்டி போடு. பையனை வந்து, தம்பி நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் உங்களை இறக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புத்திசாலித்தனமாக அந்த மனோதத்துவ நிபுணர் சொல்லிட்டார். யாருங்க உங்கள் பையன், இல்லை வெளியே உட்காந்துருக்காப்புல, ஏன் இங்கே இப்போ எல்லாம் ரெடியா, ஆடு ரெடி, கோழி ரெடி, மாடு ரெடி, எல்லாம் ரெடி, அப்போ வந்தார் எதை கை காட்டுறாரோ அதை அந்த தொழில் இறல இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு ஒன்று. ம், அழைத்து வாருங்கள் அண்ணாமலை அப்படின்னு அப்படியே மனோகர படத்தில் இழுத்துட்டு வர மாதிரி தரம் இழுத்துட்டு வந்திருக்காங்க. இழுத்துட்டு வந்தோடனே அம்மா அப்பா இங்கே நிற்கிறாங்க, டாக்டர் இங்கே இருக்கார், அண்ணாமலை இங்கே நிற்காரு, ஆடு இங்கே நிற்குது, மாடு அங்கே நிற்குது, கோழி இங்கே நிற்குது. அப்போ நம்ம மேலே ஆரம்பித்தார், ம் தம்பி இங்கே இருக்கிறதுல எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் உங்களை இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு ஒன்று. அண்ணாமலை அப்படியே ஆட்டை பார்த்தார், மாட்டை பார்த்தார், கோழியை பார்த்தார், தப்புன்னு என்ன பண்ணால் கூட்டு கொண்டு நிறுத்தின்னு நர்ஸை பார்த்தார். ஏன் டக்குன்னு போய் ஏதாவது ஒன்று தூக்கு அப்படின்னா நேரம் ஓடி போய் நர்ஸை தூக்கிட்டாப்புல. உடனே அந்த மனநல சம்மந்தப்பட்ட டாக்டர் சொன்னார், உங்கள் பையனுக்கு ஆட்டு இது சரிபட்டு வராது, இதுவும் சரிபட்டு வராது, பேசாமல் பிஜேபி கட்சியில் சேர்த்து விட்டுருங்கன்னு சொல்லி அப்படி சேர்ந்தவர் தான் நம்ம அண்ணாமலை அவர்கள். அவரை பற்றி இதுக்கு பிறகு எதாவது சொல்லணுமாண்ணே, மேற்கொண்டு எதாவது சொல்லணுமா, இன்னொன்று சொல்லுவோமா, சரி விடுங்க. ஒரு வழியாக அண்ணாமலை இந்த மாதிரி ஏற்பாட்டில் அந்த கட்சியில் போய் சேர்ந்தார். சேர்ந்த பிறகு அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அவர் ஆல்ரெடி சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர், தெரியுமா தெரியாதா உங்களுக்குலாம் தெரியுமில, ரஜினிகாந்த் சார் கட்சி ஆரம்பித்தா அதில் ஒரு பதவி வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்றது தான் அவர் அங்கே கர்நாடகாவில் இருக்கும்போதே அவருக்கு ஒரு ஆசை. அப்படியே நடிப்பு மேலே அவருக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வழியாக அப்படியே வந்தார், அந்த வேலையை விட்டார், இங்கே வந்தார், இங்கே வந்தார், எல்லாம் பயங்கரமான ஏற்பாடெலாம் நடந்துச்சு. ஒரு இடத்துக்கு வந்துட்டார், தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அவர், நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா, பாலிய ஜல்ஜா கட்சியா, அது என்ன 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 கட்சி, அது பிஜேபி தானே, 15 நாளைக்கு பயங்கர ஜொல்லு பார்ட்டியா, இது வேற மாதிரி இருக்கு. ஏங்க இது நான் சொல்லலைங்க, பத்திரிகையில் எதுவும் போட்டு விட்றாங்க, அண்ணன் சொன்னதை அப்படி வாங்கி சொன்னேன் அவ்வளோதான். ஆமாம் அது ஐயோ 15 நாள் ஜொல்லு பார்ட்டிங்கிறது இப்போ தான் தெரியுது. அப்போ ஒரு வழியாக வந்துட்டார், தமிழ்நாட்டினுடைய ஏ உனி தமிழ்நாட்டு தலைவராக போட்டிருப்பா அப்படின்னா தலைவராக போட்டாச்சு. போட்ட உடனே அங்கேருந்து ஒரு நாள் நம்ம ஆள், 10 வருஷமாக நான் நாட்டை நாசமாக்கி நத்தப்படாக்கி நடு ரோட்டில் விட்டுட்டு இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காருல நம்ம ஆள், மிஸ்டர் மோடியா மோதியா, ரெண்டு பேருமா சொல்கிறானே, மோடி மோடின்னு மோதி, இப்போ கடைசியில் மோதி ஆகிட்டாரா, இன்னும் கொஞ்ச நாளில் அவருக்கு பேதி ஆயிரும்,
ஆமாம், அந்த தேர்தலோட கடைசி. அதுக்கப்புறம் அவ்வளோ பேதியோ ஐயோ எங்கே போய் கிடக்காரே தெரியாமல் அந்த அளவுக்கு போகிறக்கான வாய்ப்புகள்லாம் இனி இருக்குது. இப்போ என்ன பண்ணார், அண்ணாமலையை கூப்பிட்டு, என்னப்பா 10 வருஷம் அற்புதமாக நம்ம ஆட்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது நீங்கள் சொல்லக்கூடாது, இதை வந்து வெளியே இருக்கிற ஆட்கள் சொல்லணும் அப்படின்னோடனே அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம நாட்டில் வந்து கடஞ்செடுத்த ஒரு 5 முட்டாளை கூட்டிட்டு வாய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். யார்கிட்ட? அவர் அண்ணாமலை கிட்ட. அவரே அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு, 5 முட்டாளை கண்டுபிடிக்கணுமா, இது நகை புதுசா இருங்க இப்போ கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3 பேரை கூப்பிட்டு விட்டாப்ல. இந்த 3 பேர் யார் அப்படின்னா, உங்கள் பக்கம் ஒரு 3 பேர் நிற்கிறான். ஏ அவர் பேர் என்னப்பா? ஐயா ஐயா என் பேர் டிடிவி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே, ஆமாம் இவர் என்னப்பா, இவர் என்ன முட்டாள்தனம் பண்ணார் அப்படின்னு மோடி கேட்ட உடனே அண்ணாமலை சொல்கிறார், நீங்கள் தானே முட்டாளை தேடி கண்டுபிடிச்சி போட்டு வச்சுருந்தீங்க. இவர் வந்து அவர் வீட்டுடைய ஓட்டு மேலே ஏறி உட்காந்து ஒவ்வொரு ஓடாக பிரிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ எனக்கு கேட்டேன், யோ இந்த ஓடு மேலே உட்காந்து எதுக்கே ஓட்டை அப்படியே ஒன்றுன்னா கலத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், எங்கள் தலைவர் சொன்னார், வர்ற தேர்தலில் ஓட்டை பிரித்தா நாங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார், அதான் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ இவர் தான் நம்ம தேடினாலும்னு சொல்லி இவனை கூப்பிட்டு வந்திருக்கேன் ஐயா. சரி விடுப்பா. ஆமாம், அடுத்து வேற யாருப்பா? இவர் இவர் வந்து உங்கள் ஆள் தான், உங்கள் பக்கத்துலேயே தானே இருப்பார், அமித்ஷா அப்படின்னார் அவர் பேர். ஆமாம் அமித்ஷா, ஆமாம் இவர் ரொம்ப புத்திசாலியாச்சே அப்படின்னு அவர் பண்ண கதையெல்லாம் கேளுங்க அப்படின்னோடனே, நீ என்னப்பா பண்ண அப்படின்னார். ஐயா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் மெலியணும், பிரச்சாரத்துக்கெல்லாம் வேகமாக கிளம்பணும்ல, உடம்பு கொஞ்சம் மெலியணுங்கிறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போனேன். அதான் அண்ணாமலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காப்ல, எங்கே போகிறாரு அப்படின்னு. போன உடனே அவங்க இருந்த ஆள் கேட்டிருக்காரு, உங்களுக்கு உடம்பு மெலியணுமா? ஆமாம் நம்மக்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னா. அமித்ஷா சொன்னார், சரியா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பேர் அப்படின்னா, ஆர்டினரி ட்ரீட்மெண்ட், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னோடனே, ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டே போதும் எனக்கு, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் சிக்குன்னு அப்படி கருத்த குட்டி மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. சரி இந்த பக்கம் அங்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்கள், ஆர்டினரி 5000 ரூபா கட்டணும், பணம் கட்டியாச்சு. நேரே அமித்ஷாவை உள்ளே அனுப்பிட்டாங்களாம். உள்ளே அனுப்பின உடனே உள்ளே போன அந்த ரூமெல்லாம் டேபிளுக்கு உள்ளே உடஞ்சி சின்ன பண்ண மாதிரி கிடந்தது. அப்படி என்னடா இப்படி கிடக்கு, இது இப்படி நமக்கு உடம்பு மெலியும் அப்படின்னு பார்த்தா, அந்த ரூம் கடைசியில் பார்த்தா ஒரு 18 வயசு பொண்ணு அப்படிங்க நின்றுக்கிட்டு அப்படி சிரிச்சிருக்கு. ஆஹா நம்ம ஆள், ஓ இந்த ட்ரீட்மெண்ட்டு இப்படித்தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது அந்த பொண்ணை நம்ம தொட்டுறணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து இவர் ஓட ஆரம்பித்த உடனே அந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சிட்டு, இது ஓட இவர் ஓட அது ஓட இவர் ஓட அது ஓட இவர் ஓட 15 நிமிஷத்தில் அப்படின்னு தள்ளிட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்த உடனே, ஏ என்னையா என்னங்க ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க, சரி விடுங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், ஆர்டினரியாக இப்படி இருந்தா ஸ்பெஷல் இதை விட பிரமாதமாக இருக்கும்ல, அதனால் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு. அது கூட 5000 கிட்டணும் தரேன். அமித்ஷா உள்ளே போகிறார், அதே மாதிரி டேபிள்லாம் உடஞ்சி கிடக்கு. அந்த கடைசியில் இங்கே 18 வயசில் நின்றுச்சு, அங்கே என்ன வயசுன்னு பார்த்தா 93 வயசில் ஒரு பாட்டி நிற்குது. டே இது நடா அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டி இவரை விரட்ட, இது ஊருக்குள்ளே கடந்து ஓடிட்டு கிடந்து கடைசியில் நாக்கு தள்ளி வெளியே வந்து விழுந்தாருங்க, இவர் தாங்க அந்த 2வது முட்டாள் அப்படின்னோடனே, சரி நான் கேட்டது ஒன்று 5 முட்டாள் கேட்டேன், நீ 2 பேரை கூட்டு வந்திருக்கேன். ஆமாம் அடுத்த முட்டாள் யார் அப்படின்னா, ஊர்லேயே 1000 வேலை இருக்கும்போது இந்த முட்டாளை தேடி அந்த வேலையை ஏண்ட கொடுத்தீங்களே, நான் தான் அந்த 3வது முட்டாள் அப்படின்னு இருக்காரு அண்ணாமலை. ஆமாம் சரி அப்போ இந்த 4வது முட்டாள் யார் அப்படின்னு, 4வது 5வது இந்த 2 முட்டாளுமே யார் அப்படின்னா, எங்கள் இவ்வளோ பெரிய நல்ல ஒரு நல்லது செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு நாட்டையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற இந்த ஆட்சியிலேருந்து யாராவது ஒருத்தனை போய் கூட்டுவான்னு இப்படி ஒரு அனுப்புறீங்களே, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, நாட்டு மக்களுக்கு எவ்வளோ நல்லது செய்யணும், அந்த 5வது முட்டாள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி மோடியை பார்த்து சொன்னாங்களாம். அந்த மாதிரியான கண்டிஷனில் தான் இன்றைக்கி இந்த உலகம் போயிட்டுருக்கு. இதுக்கு பிறகு நம்ம அவர் அண்ணாமலையை பற்றி வேறு எதுவும் தவறாக சொல்ல வேண்டாம், ஏன்னா மற்றபடி மக்கள் தெளிவாக இருப்பாங்க. அதனால் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம், ரத்தின சுருக்கமாக முடிப்போம், ஏன்னா நிறைய டிராஃபிக்லாம் ஜாம் ஆகுது. வர்ற 19ஆம் தேதி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு புதல்வன், அவருடைய பேர் முழு பேர்னா நமக்கு தெரியும்ல, முழு பேர் தெரியும்ல சொல்லாமல் ஒரு வாட்டி
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி இன்றைய தினம் தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியாக, ஒரு அற்புதமான ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமாம், இந்த ஆட்சிக்கு இப்போ நீங்கள் செய்ய போகிற ஒரு உதவி என்ன அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய மோடியின் தலைமையிலான இந்த ஆட்சியை நம்ம துரத்திட்டோன்னு சொன்னால், இதற்கு அடுத்து வரக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அந்த அங்கே ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து நமக்கு நம்ம சித்தப்பா பெரியப்பா மகன் மாதிரி, நம்ம என்ன கேட்டாலும் ஓகே போங்க, தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு என்னங்க வேணும் என்ன போங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஈஸியான ஒரு அணுகுமுறையில் நம்மை சந்தித்து நம்முடைய தமிழ்நாட்டை இதைவிட ஒரு அற்புதமான உயரத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த இருவரும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றார்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்முடைய அருமை வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை வருகின்ற 19ஆம் தேதி அன்று உங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உதயசூரியன் 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 எங்கிருக்கிறான் என்பதை பார்த்து அதில் உங்கள் வாக்குகளை செலுத்தி திரு தயாநிதி மாறன் அவர்களையும் நம்ம இந்தியா கூட்டணியை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகக்கூடிய வல்லமை கொண்ட உங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் உங்களை அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.